ஆனந்த நிறைவே அருள் வழங்கும் அன்பின் வடிவே உம் திருவிளக்கின் என் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வார். அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, இது உங்கள் மரியாவிஷன். உங்கள் மரியாவிஷன் உங்களது ஆன்மீக வாழ்வு, உலக வாழ்வு, சமூக வாழ்வு, இறை நம்பிக்கையிலே வாழ்கின்ற வாழ்க்கை போன்றவற்றுக்கு நிறைய சிந்தனைகளை, தத்துவங்களை, விளக்கங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது. எனவே மரியாவிஷன் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உற்றார்கள் உறவினர்களுக்கும் இந்த மரியாவிஷன் சேனலை அறிமுகம் செய்யுங்கள். அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய தூண்டுங்கள். இறை வார்த்தை அதிகமாக கேட்பதற்கும் சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் ஜபிப்பதற்குமாக சிறிய தூண்டுதலை கொடுக்க வேண்டுமாய் கேட்டு இறை வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லுகின்றோம். இந்த இறை வார்த்தையானது தவக்காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை யோவான் நற்செய்தி இரண்டாவது பிரிவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. யூதர்களுடைய பஸ்கா விழா விரைவில் வர இருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணய மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிர்களால் ஒரு சட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணய மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆறும் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கோர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு என் உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, அவர்களிடம் இக்கோவிலை எடுத்து விடுங்கள், நான் மூன்று நாட்கள் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகளாயிற்று, நீர் மூன்றே நாளில் இதை கட்டி எழுப்புவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கோர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தியே, கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் மைய சிந்தனையாக நாம் எடுத்திருக்கக்கூடியது எண்ணங்களை சுத்திகரிப்போம். ஆண்டவர் இயேசு எருசலேம் தேவாலயத்தை சுத்தம் செய்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். பல்வேறு விதமான தீமைகளை விரட்டினார் என்று நாம் பார்க்கின்றோம். தீமைகளுக்கு எதிராக செயல்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே அவருடைய அடிப்படையில் அவருடைய சிந்தனை, அவருடைய தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய ஒன்றாக இருந்தது. இதில் வேறு மாற்று கருத்துக்கள் இருக்க முடியாது. அவருடைய சிந்தனை, அவருடைய சொல், அவருடைய செயல்பாடுகள், தந்தையினுடைய சித்தத்தை, சிந்தனையை, அவருடைய லட்சியத்தை, நோக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்தது. தவக்காலத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையில் அருமையான இந்த சிந்தனையை நாம் சிந்திப்பதற்கு முன்னதாக முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவருடைய சோதனையை பற்றி சிந்தித்தோம். ஆண்டவர் இயேசு பாலைவனத்தில் தன்னை ஆய்வு செய்தார் என்று நாம் பார்த்தோம். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையில் மலை அனுபவத்தை பற்றி சிந்தித்தோம். தன்னுடைய சீடர்களுக்கு இறைவனுடைய இறை தன்மை வெளிப்படுத்துகின்ற இயேசுவை பார்க்கிறோம். என்று முழுமையாக அநீதிகளை, அக்கிரமங்களை, அதர்மங்களை, அநியாயங்களை
எதிர்க்கின்ற ஒரு மனித ஆளுமையை பார்க்கிறோம். எதிர்க்கின்ற ஒரு மனித ஆளுமை, என்ன எதிர்க்கின்ற சிந்தனை ஆண்டவரிடத்தில் இருந்திருக்கிறது. எனவே சுத்திகரித்தல், நம்முடைய உடலை ஆலயம் என்று நாம் வைத்துக் கொண்டிருந்தால் இந்த உடலை நாம் ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கின்றோம், சுத்தமாக்குகின்றோம், குளிக்கின்றோம், உண்ணுகின்றோம், நோய் வந்தால் மருந்து மாத்திரைகள் எடுக்கின்றோம், நாம் சுவாசிக்கின்ற காற்றிலே அதிகமான நச்சு இருந்தால் அதை விலக்குகின்றோம், உணவிலே நச்சு இருந்தால் அதை விலக்குகின்றோம், இரத்தத்திலே நச்சு இருந்தால் அதை விலக்குகின்றோம். இவ்வாறாக ஒரு உடலிலே நுழைகின்ற அனைத்து தீமையான சக்திகளை நாம் அகற்ற முயற்சி எடுக்கிறோம், சுத்தம் செய்ய முயற்சி எடுக்கிறோம். எனவே இந்த சமூகத்தில் இருக்கின்ற பல்வேறு காரியங்களை சுத்தம் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய சிந்தனைகளை நாம் சுத்தம் செய்ய வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் அருமையாக இன்றைய தினத்திலே நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். தனிப்பட்ட உடல் சார்ந்த தீமைகள், தனிப்பட்ட எண்ணம் சார்ந்த தீமைகள், சமூகம் சார்ந்த தீமைகள், அமைப்பு சார்ந்த தீமைகள், பாலியல் வித்தியாசங்கள் சார்ந்த தீமைகள், ஒழுக்கம் சார்ந்த தீமைகள், இவ்வாறு பல்வேறு கோணங்களில் இந்த தீமைகளை நாம் சுத்திகரிக்க வேண்டி இருக்கிறது. அதைத்தான் முதல் வாசகத்தில் அருமையாக 10 கட்டளைகளாக மோசே அந்த மக்களுக்கு கொடுக்கிறார், நமக்கு கொடுக்கின்றார், நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த 10 கட்டளைகளை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், நாம் நம்மை மதிக்க வேண்டும், நாம் பிறரை மதிக்க வேண்டும், கடவுளை போற்ற வேண்டும், பிறரை ஏமாற்றக்கூடாது, கொலை செய்யக்கூடாது என்றெல்லாம் பல்வேறு காரியங்களை நடைமுறையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். எனவே தவக்காலத்தில் நாம் அதிகமாக வெளியே செல்ல வேண்டிய அவசியம், நமக்குள்ளே சென்றாலே நிறைய காரியங்களை டீக்ளட்டர் செய்ய வேண்டும். டீக்ளட்டரிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஒதுக்குதல், பிரித்தெடுத்தல், வேண்டாம் என்று தள்ளிவிடுதல். இதைத்தான் முதல் வாசகத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். இரண்டாவது வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் அதைத்தான் அழுத்தமாக ஆழமாக சொல்லிக் கொடுக்கின்றார். உண்மையான ஒரு பாஸ்கா விழாவிற்கான தயாரிப்பு என்று சொல்லக்கூடியது எண்ணங்களை சுத்திகரித்தல். அதற்காகத்தான் நிறைய பயிற்சிகள் இருக்கிறது, மூச்சு பயிற்சிகள் இருக்கிறது, தியானங்கள் இருக்கின்றன, யோகா இருக்கிறது, மெடிடேஷன்கள் இருக்கின்றன, தியான மெத்தேடுகள் நிறைய நிறைய இருக்கின்றன. ஒவ்வொரு நாட்டிலும், ஒவ்வொரு கலாச்சாரத்திலும், ஒவ்வொரு சிந்தனையிலும் இந்த தியான சிந்தனைகளை நாம் கொண்டு உட்கொண்டு தேவையற்ற சிந்தனைகளை ஒதுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அருமையான ஒரு சிந்தனையை நாம் பார்க்கின்றோம். எனவே டீக்ளட்டரிங் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. நாம் இரவில் வருக தூங்க செல்லுகின்ற உள்ளனுடைய சட்டை பையில் இருக்கின்ற தேவையற்றவைகளெல்லாம் ஒதுக்கி விடுகிறோம். அதுபோல் எண்ணங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். உன்னையே நீ அறிவாய் என்று சொல்லக்கூடிய பாடலை நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். உன்னையே நீ அறிய வேண்டும், என்னை நான் அறிய வேண்டும், என்னுடைய எண்ணங்களை நான் அறிய வேண்டும். எண்ணம் போன்றுதான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை எண்ணம் போன்றது. வி பிகம் வாட் வி திங்க், வி பிகம் வாட் வி திங்க். நாம் எதை சிந்திக்கின்றோமோ அப்படித்தான் மாறுகின்றோம். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று விடுங்கள். ஆலயம் என்று சொல்லக்கூடியது ஆண்டவருடைய பிள்ளைகள் கூடி வருகின்ற இடம்தான். ஆனால் அங்கு வியாபாரத்தை முன்னிலைப்படுத்துகின்ற செயல்பாடுகள் என்பதை ஆண்டவருக்கு பொறுக்க முடியாமல் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கின்ற வியாபாரிகளை துரத்துகின்றார். சாதாரண மக்கள் வருகிறார்கள், தொழுகை நடத்த வருகிறார்கள், பலி செலுத்த வருகிறார்கள், காணிக்கை போட வருகிறார்கள். இவர்களிடத்திலெல்லாம் அவர்கள் கமிஷன் அடித்து அவர்களை ஏமாற்றி, அவர்களை வஞ்சித்து வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகளை விரட்டுகிறார், ஏமாற்றுகின்ற அவர்களை விரட்டுகின்றார், கடவுளிடமிருந்து மக்களை பிரிக்கின்றவர்களை விரட்டுகின்றார். எனவே வியாபாரிகளுக்கும் இந்த கடவுளிடமிருந்து மக்களை பிரிக்கின்றவர்களுக்கும் நிச்சயமாக இது எரிச்சல் முட்டக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். ஒருவேளை இன்று கூட நம்முடைய சமூகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தால் என்ன நடக்கும் என்று நாம் சிந்தித்து பார்க்கலாம். ஒரு திருவிழா கடை என்றால் வியாபாரம், வியாபாரம், பொருட்களை விற்பது வாங்குவது, அதுதான் பெரிய இது, வழிபாடு அல்ல. என்ன ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் வியாபாரத்தை தான் முன்னிறுத்துகின்றார்கள், விளம்பரங்களை முன்னிறுத்துகின்றார்கள். விளம்பரம் நிறைய ஃப்ளக்ஸ் வைத்து ஈகோவை, நான் என்று சொல்லுகின்ற அகந்தையை
விளம்பரப்படுத்த வேண்டும், எல்லோருக்கும் தெரிய செய்ய வேண்டும், தான் நல்லவன் என்று காட்ட வேண்டும். அதைத்தான் கடந்த வாரத்தில் நம்ம சிந்தித்தோம். உங்களுடைய அறச்செயல்கள் மற்றவருடைய முன்னிலையில் காட்டப்படக்கூடிய விளம்பர பொருளாக இருக்கக்கூடாது. அறச்செயல்களையே, அறத்தையே, தானத்தையே, தர்மத்தையே விளம்பர செயலாக மாற்றுகின்ற பொழுது வியாபாரம் செய்கிறோம். இதைத்தான் நம்முடைய எண்ணங்களிலிருந்து மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே எண்ணங்களை சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, டீ கிளட்டர் பண்ண வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது, நாம் செய்கின்ற என்ன ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும், ஜபமாக இருக்கலாம், தவமாக இருக்கலாம், தானமாக இருக்கலாம், என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் அது மற்றவர்கள் பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக செய்தோம் என்றால் அது வியாபார நோக்கத்திலே செய்யப்படுகிறது. ஆலயத்திற்கும் அடுத்திருப்பவர்களுக்கும் அந்நியர்களுக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் அனாதைகளுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் ஒரு சில காரியங்களை செய்துவிட்டு விளம்பரப்படுத்துகிறோம் என்றால், நம்முடைய பெயருக்காக விளம்பரப்படுத்துகிறோம் என்றால் அது வியாபாரமாக மாறிவிடுகிறது என்று நமக்கு நன்றாக தெரியும். எனவே இந்த வியாபார நோக்கினை, லாபத்திற்காக செய்கின்ற வியாபார நோக்கினை டீ கிளட்டர் பண்ண வேண்டும், நீக்க வேண்டும், விலக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும் என்பதுதான் இன்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகின்ற மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. அது அவ்வாறு செய்கின்ற பொழுது நாம் நம்மையே பாதுகாத்து கொள்ள முடியும். நம்முடைய உடல் நம்முடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்திற்குள் இருக்கின்ற மனம் மிகச்சிறந்த ஒன்றாக இருக்கிறது. அந்த மனம் என்று சொல்லக்கூடியது ஆண்டவரை நாடிய ஒன்றாக, அயலாரை தேடுகின்ற ஒன்றாக, அயலாருக்கு உதவி செய்கின்ற ஒன்றாக, பணிவிடை செய்கின்ற ஒன்றாக, தாழ்ச்சியோடு பணிவிடை செய்கின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள் வாழ்கின்ற மரியாவிஷன் நேயர்களை, இந்த கருத்துக்களை நம்முடைய மனதில் ஏற்றுக்கொள்வோம். அதனுடைய அடிப்படையில் ஜபத்திற்கு நாம் கடந்து செல்வோம். எங்களையெல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற நல்ல தந்தை இறைவா, இந்த காலை வேளையிலே நாங்கள் நம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், துதிக்கின்றோம். மரியாவிஷன் நேயர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? நாங்கள் சிறப்பாக ஜபிக்கின்றோம். மரியாவிஷன் சேனலை பார்த்து கொண்டு இறைவார்த்தையை கேட்டு சிந்தித்து தியானிக்கின்ற ஜபிக்கின்றவுடைய அன்பின் பிள்ளைகளை கண்ணோக்கியர்களும் நிறைவான உடல் உள்ள ஆன்மீக நலன்களை கொடுக்கும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்தருள வேண்டுமா? நாங்கள் ஜபிக்கின்றோம். தேர்வுகளுக்காக தயாரிக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். உடல் நோயாலும் உள்ள நோயாலும் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லோரையும் நிறைவாக ஆசுவைத்திலும் அன்பிலும் மகிழ்ச்சியிலும் சமாதானத்திலும் வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமேன். தந்தை மகன் தூயாவியார் பேராலே ஆமென்.